பாய் ஒயிட் டென்ஷன். நான் உங்கள் விஜய். இன்னைக்கு நம்ம வீடியோவில் இதை பற்றி பார்க்க போனால் நம்ம குஷ்பு சுந்தர் அவர்களுடைய ப்ரொடக்ஷனில், நம்ம பத்ரி அவர்களுடைய டைரக்ஷனில், நம்ம சுந்தர்சி அண்ட் ஜெய் இவங்க ரெண்டு பேரும் இணைந்து நடிச்சிருக்க படம் தாங்க பட்டாம்பூச்சி. இந்த படம் வந்து திரையரங்கில் ரொம்ப கோலாகலமாக ஓடிட்டுருக்கு. இந்த படத்தோட வியூ தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன் லைன் ஸ்டோரி பற்றி சொன்னால், நம்ம ஜெய் அவர் வந்து எதுக்காக இந்த சைக்கோ கொலைகாரனாக மாறினா, எதனால் கொலை பண்ணிகிட்டு இருக்காரு, இந்த கொலைகளுக்கான காரணம் என்ன, நம்ம சுந்தர்சி அவர்களுக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும், அந்த ஃப்ளாஷ்பேக் என்ன அப்படின்னு விஷயங்கள் வந்து ரொம்ப நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் வந்து இருக்குது. இதுதான் இந்த படத்தோட ஒன் லைன் ஸ்டோரி. அடுத்தது இந்த படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் பற்றி சொன்னால், இந்த ஃபஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கேன். அடுத்தது என்ன அப்படின்ற அளவுக்கு இந்த ஃபஸ்ட் ஆஃப் வந்து கொண்டு போயிருந்தாங்க. நம்ம ஜெய் வந்து சைக்கோ கொள்ளக்காரனாக இருக்கனால இந்த ஃபஸ்ட் ஆஃபில் வந்து அந்த கொலைகள் எதுக்காக பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு ஒரு தீவிரமான இதுவும் இருக்கும். அடுத்தது என்ன நடக்கும், நம்ம ஜெய் வந்து எதுக்காக இந்த கொலை பண்ணுறான் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை வந்து கொண்டு போயிருந்தாங்க இந்த ஃபஸ்ட் ஆஃபில். இந்த ஃபஸ்ட் ஆஃபோட இன்டர்வெல்ஸ் என்ன வந்து நம்ம ஜெய் அவர்கள் வந்து அந்த சீன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த இன்டர்வெலுக்கு முன்னாடி நம்ம ஜெய்யோட கேரக்டர் ரொம்ப அழகாக வந்து காட்டியிருப்பாங்க. பேசிக்கலி நம்ம ஜெய் அவர்கள் வந்து இத்தனைக்கும் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு, ஆனாலும் இந்த படத்தில் ஒரு வில்லனாக நடிச்சிருக்காரு நம்ம ஜெய் அவர்கள். அந்த வில்லன் ஷேடோவில் நம்ம ஜெய் அவர்களுடைய அந்த பர்ஃபாமன்ஸ் ரொம்ப அழகாக வந்து கொடுத்துருக்காரு. அடுத்த இந்த ஃபஸ்ட் ஆஃப் வந்து எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போயிருந்தோ, பட் செகண்ட் ஆஃபில் வந்து இந்த சஸ்பென்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி தான் இருந்தது. ஃபஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போயிருந்தாலும் செகண்ட் ஆஃப் லைட்டாக கொஞ்சம் ஸ்லோவாகவும் கொஞ்சம் போரிங்காகவும் போன மாதிரி எனக்கு தோணுச்சு. அடுத்தலாம் இந்த படத்தோட கிளைமேக்ஸில் நம்ம ஜெய் அவர்களை நம்ம சுந்தர்சி அவர்கள் பிடிச்சாரா இல்லையா, அதுக்கான அந்த கொலைகளுக்கான தீர்ப்பு கிடைச்சதா இல்லையா நம்ம ஜெய்க்கு, அந்த விஷயத்த இந்த கிளைமேக்ஸில் வந்து காட்டியிருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படத்தில் கிளைமேக்ஸ் அந்த சீன் உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு புரியும் அண்ட் பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தில் கேஷ்மீர் பற்றி சொன்னால் நம்ம சுந்தர்சி அவர்களை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணுங்க. இந்த படத்தில் நம்ம சுந்தர்சி அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காரு. ரொம்பவே சூப்பராகவும் இல்லாமல் ரொம்ப இதுவும் இல்லாமல் அவரால் எந்த அளவுக்கு அந்த லைனில் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக நம்ம சுந்தர்சி அவர்களையும் நடிப்பாக பேஸ் பண்ணி கொண்டு போயிருக்காரு. அடுத்ததான் நம்ம ஜெய் அவர்களை பற்றி சொன்னேன்னா கண்டிப்பாக வேறு லெவலில் சொல்லாங்க. நம்ம ஜெய் அவர்கள் வந்து இந்த படத்தில் ஒரு சைக்கோ கொலகாரனாக பார்க்கும்போது அவருடைய அந்த சிரிப்பாக இருக்கட்டும், அந்த எதத்தமான நடிப்பாக இருக்கட்டும், எல்லாமே அவருடைய அந்த இன்னும் வேறு லெவலில் கொண்டு போகிற அளவுக்கு நம்ம ஜெய் அவர்கள் வந்து இந்த படத்தில் வந்து கொண்டு போயிருக்காரு. அடுத்த படத்தில் நம்ம ஜெய் அவர்களுக்கு வில்லன் கேரக்டர் கொடுத்தா இதேமாரி டஃப்பான ஒரு வில்லனாக கொடுக்கணுன்ற அளவுக்கு நம்ம ஜெய் அவர்கள் வந்து நடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி நம்ம ஜெய் அவர்கள் வந்து நிறைய படங்களை பார்த்துருக்கலாம், காமெடி பண்ணி பார்த்துருக்கலாம், இல்லை ரொமான்ஸ் பண்ணி பார்த்துருக்கலாம். ஆனால் இந்த அளவுக்கு ஒரு சைக்கோத்தனமாக நம்ம பார்த்துருக்க முடியாது. அந்த அளவுக்கு ரசிக்க வைக்கிற மாதிரி ஒரு சைக்கோவாக இந்த படத்தில் நம்ம ஜெய் அவர்கள் வந்து வாழ்ந்திருக்காரு. அடுத்த இந்த படத்தோட கதாநாயகி அனிரோஸ் இவங்களை பற்றி சொல்லணும்னா, இந்த படத்துக்கு இவங்களோட நடிப்பு நல்லாவே இருந்ததுங்க. இவங்களுக்கு வந்து ரொம்பவே ஸ்கோப்லாம் கிடையாது. இந்த படத்தில் முக்கியமான ஆள் நம்ம சுந்தர்சி அப்புறம் ஜெய் இவங்களாம். இவங்களுக்குள்ளே நடக்கிற இந்த கம்யூனிகேஷனுக்கு நடுவில் இருக்கிறவங்க தான் இந்த அனிரோஸ். இவங்களுக்கும் நம்ம சுந்தர்சி அப்புறம் ஜெய் இவங்க மூணு பேரையும் கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம் இந்த படத்தோட கதை. அனிரோஸ் அவர்கள் வந்து ஜேர்னலிஸ்ட்டாக வந்திருக்காங்க. ஜேர்னலிஸ்ட்டை பற்றி தான் தெரியுமே, ஒரு பத்திரிகையில் என்ன எழுதணுமோ அதெல்லாம் வந்து ரைமிங்லேயும் டைம்லேயும் அவங்களுக்கு மிஞ்ச ஆலையில் அந்த மாதிரி தான் இந்த சைக்கோ கொலகாரனை பற்றி ஜெய் அதாவது அவரை பற்றி எழுதுகிறாங்க நம்ம அனிரோஸ் அவர்கள். இப்படி தான் அந்த படத்துக்குள்ளே வராங்க. இவங்களோட ஆக்டிங் வைஸ் சொல்லப்போனால் இந்த அனிரோஸ் அவர்களுடைய பர்ஃபாமன்ஸ் எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பெட்டராகவும் நல்லாவும் கொடுத்துருக்காங்க நம்ம அனிரோஸ் அவர்கள். மலையாள படத்தில் ஒரு லேடி சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் தமிழ் படத்தில் அவங்களுடைய பர்ஃபாமன்ஸை வந்து எந்த அளவுக்கு பெஸ்ட் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க நம்ம அனிரோஸ் அவர்கள். அடுத்த படத்தோட டைரக்டர் பத்ரி நாராயணன் இவரை பற்றி சொன்னால், இந்த படத்தில் வந்து ஒரு சைக்கோ படம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து கொண்டு போயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து 80s நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த படம் பார்க்கும்போது வந்து இப்போ நடக்கிற விஷயம் மாதிரி தான் தெரிஞ்சது. அவங்க வந்து ஒரு டேட் சொல்லும் போது தான் ஓ இது அந்த காலத்தில் நடந்தா அப்படின்னு வந்து என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சு. ஓரளவுக்கு ஒரு 80s நடந்த ஒரு விஷயத்தை கொண்டு போயிருக்கலாமோ, இந்த டேப் ரிகார்டு வச்செல்லாம் சரி, பட் இருந்தாலும் சில விஷயங்களில் எனக்கு இப்போ நடக்கிற மாதிரியே ஃபீல் ஆச்சு. இருந்தாலும் 80s நடக்கிற மாதிரி இருந்தால் அது ஒரு விஷயங்கள் சில விஷயங்கள் வந்து மாறி இருக்கும், பட் அது ஸ்க்ரீன் பிளேயில் எனக்கு சரியாக காட்டலன்னு நினைக்கிறேன். அடுத்த டிஓபி செக்கி கிருஷ்ணசாமி இவரை பற்றி சொன்னால், இந்த படத்தோட கேமரா ஒர்க்கிங்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அதாவது ஒவ்வொரு கேமரா விஷயங்களும் எப்படி காட்டினா மக்களுக்கு புரிஞ்சிக்க முடியுமோ எப்படி பிடிக்குமோ அந்த அளவுக்கு வந்து இவருடைய கேமரா ஒர்க்கிங்லாம் ரொம்ப நல்லாவே கொண்டு போயிருந்தார். ஒவ்வொரு விஷயத்தை பார்க்கும்போதும் சைக்கோ கொலகாரனோட அந்த விஷுவலை காட்டும் போது அவர் சிரிப்பை ஜெய்யோட சிரிப்பை எப்படி காட்டினா பயங்கரமாக இருக்குமோ அந்த அளவுக்கு ரொம்ப பார்த்து பார்த்து எடுத்திருக்காரு. அடுத்த நாள் வந்து இந்த படத்தோட எடிட்டர் ஃபெனி ஒலிவர் இவரை பற்றி சொன்னால், ஒரு சைக்கோ படம்னாலே அதில் எடிட்டிங் ஒர்க்லாம் ரொம்ப நிறையா இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி எடிட்டிங் கட்லாம் பண்ணி ஆகணும், இல்லைனா ஒரு விஷயத்துக்கு இன்னொரு விஷயம் வந்து சம்மந்தம் இல்லாமல் போயிடும். அந்த லிங்க் இருக்கிற மாதிரியான விஷயங்களை இந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக வந்து எடிட்டிங் பண்ணி காட்டியிருக்காங்க.
அடுத்ததான் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் நவநீத். இவரை பற்றி சொன்னால், ஒரு சைக்கோ படனாலே அந்த வில்லன் கேரக்டரை காட்டும் போது அந்த பேக்ரவுண்டில் வந்து அதிர்ற மாதிரியான சவுண்டு எஃபெக்ட்ஸ் இருந்தால் தான் பார்க்குறவங்களுக்கு வந்து வாவ் அப்படின்னு வந்து தோணும். ஒரு உண்மையான ஒரு சைக்கோ கொலகாரனை பார்த்தா எப்படி நம்ம ஃபீல் பண்ணுவோமோ அந்த மாதிரி வந்து பேக்ரவுண்டு கொடுக்கும் ஃபீலிங் வந்து பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி தான் வந்து இல்லை நவநீத் அவர்கள் வந்து ஜெய்க்கும் சரி, நம்ம சுந்தர் சி அவர்களுக்கும் சரி, நம்ம சுந்தர் சி அவர்கள் வந்து ஃபைட் சீன் போடும்போது அந்த பேக்ரவுண்ட் சவுண்டும் ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம ஜெய் அவர்களோட பேக்ரவுண்ட் ஸ்கோப்பும் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோப்பில் இந்த பிஜிஎம்லாம் வந்து ரொம்ப கலக்கியிருக்காரு நம்ம நவநீத் அவர்கள் இந்த படத்தில். ஓவராலாக இந்த பட்டாம்பூச்சி படத்தை பற்றி சொல்லணும்னா, ஒரு சைக்கோ எதனால் சைக்கோவாக மாறுறான், எந்த சூழ்நிலையால் மாறுறான் அப்படின்ற விஷயத்தை வந்து காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சுந்தர் சி அவர்களோட ஃப்ளாஷ்பேக் எந்த மாதிரி இருக்கும், கடைசியில் நம்ம ஜெய்யை பிடிச்சாரா இல்லையா, நம்ம சுந்தர் சி அவர்களுக்கும் ஜெய்க்கும் என்ன ஒரு கனெக்ட் இருக்குது அப்படின்ற விஷயங்களை ரொம்ப அழகாக வந்து காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 7 கொலைகளை பண்ண இந்த பட்டாம்பூச்சியோட அந்த கதை என்ன அப்படின்னு வந்து ரொம்ப ஆர்வத்தோடு இந்த படத்தை வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக. அப்படியான விஷயங்களும் இந்த படத்தில் வந்து ரொம்ப சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேம்மா, இந்த பட்டாம்பூச்சி படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் என்னென்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.